어디에 보는 게 이렇게 나옴? 사부리! 미라가 제보! 원네 나 얼지마 미 이거 봐야 돼 이거 봐야 돼 அப்படி என்ன இருக்கு அதுல என்ன போக போக இருட்டா போகுது பயமா இருக்க பயம் ஒண்ணும் இல்ல என்னது இது என்ன வெளிச்சம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பொம்மைக்கு நம்ம ஆசையில நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு வதந்தி இருக்கு இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பொம்மை நம்ம ஆசையில நிறைவேற்றி வைக்கும்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் ஆனா இதெல்லாம் உண்மை அதனாலதான் இந்த பொம்மை கடையில கிடைக்கிறதே கிடையாது என்ன சொல்ற இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா நானும் ஆரம்பத்துல இத நம்பவே இல்ல ஆனா இதுல என்னோட ஞாபகம் அடங்கியிருக்க அதனாலதான் இதை எப்பவும் என் கூடவே வச்சிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல இல்ல நான் ஒரு தடவை பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தேனா அப்ப என் ஹஸ்பண்ட் ஞாபகார்த்தமா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன வேற பெற்ற வேலை வச்சுக்காத அங்க பாத்திய கசமா ரெண்டு மிசுக்கு நடுவுல போர் நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லாம் ஒட்டி கேட்க கூடாதுன்னு மச்சு சக்கா மேடம் உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையா ஏன் இப்படி இருக்கீங்க என்ன சொன்ன உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா இது கிட்ட சொல்லுங்க இது கண்டிப்பா நிறைவேத்தி வைக்கும் எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன் அவன் நினைச்சுட்டு ஒரு பொம்மை கிட்ட ஆசைகளை சொல்ல நான் ஒண்ணு மூளை இல்லாதவ இல்ல இது ஒரு சாதாரண பொம்மை போலவா மறுபடியும் பண்ணாத இதுவா இப்ப சத்த போட்டுச்சு இப்ப என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வலிக்குதே 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 நல்லவேளை இத ஒட்டியாச்சு இனி பிரச்சனை இல்ல சத்தம் போடாத அதுக்கு அப்புறம் நாம மாட்டிப்போம் இதெல்லாம் காரணம் நீதான் இல்ல இல்ல இருக்காது இந்த பொம்மையால பேசல முடியாது என்னுடைய மனசாட்சி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் யாரும் இல்லாதப்ப டவர் செஞ்சுட்டு எப்பெல்லாம் நான் மறைக்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய மனசாட்சி எனக்கு கேக்குற மாதிரி பேசும் நான் மறைக்க மாட்டேன் யோசினாக்கா வந்த உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் என்ன மன்னிச்சிடு பரவாயில்ல விடுங்க மாசுசாக்கா மேடம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இதுல என்னோட தப்பும் இருக்கு நான் அந்த பொம்மையை போகும்போது என் கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்கணும் ஆனா அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைச்சு ஆனா இப்ப குழந்தை தினமா நடந்துட்டீங்களே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போனா அவ இந்த மாதிரி தான் பேசுவா என்னோட ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கவே மாட்டா இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு அவகிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மையை அவகிட்ட சொல்ல கூடாது எல்லாத்தையும் பாத்துட்டியா ஆமா எல்லாத்தையும் பாத்துட்டேன் அது வந்து நான் யோசினாக்கா மேடம் கிட்ட மனைவி கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மை நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா அது கூட அதை டெலிட் பண்ணு அதை டெலிட் பண்ணு சொல்றல்ல அது கூட என்ன பண்ற இந்த மாதிரி பண்ணாத ஜெஞ்சா ப்ளீஸ் அதை எனக்கு கொடுத்து அதை எனக்கு கொடுத்து சொல்றல்ல ப்ளீஸ் அதை சொல்லிருக்கியா ஆமா இப்ப நீ ஏதாவது சொன்னியா இல்ல நீங்க ஏதாவது சொன்னீங்களா இதுவா இருக்குமோ சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்டேன் இது தானா என் கையில விழுந்தது இப்ப நீயும் என் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்ட இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல நானாவது அந்த பொம்மையோட மூக்க உடைக்கதான் செஞ்சேன் ஆனா நீ அந்த பொம்மையோட மூக்க தொலைக்கவே செஞ்சிட்ட மேடம் நாம வேணும் ஒரு வேலை பண்ணுவோமா என்னது வாசல்ல கொஞ்சம் களிமண் இருக்கு அத வச்சு இதுக்கு நம்ம மூக்க செஞ்சிடலாமே இப்ப என்னப்பா பண்றது கசமா நம்ம வேணா நம்ம ஆசை என்னன்னு இதுகிட்ட சொல்லலாமே அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கே ஆகாது நல்லா கேட்டுக்க பொம்மையோட மூக்கு தொலைஞ்சு போனதுக்கு காரணம் நீதான் அதனால முழு தப்பு உன்னோடதுதான் சரியா நீ என்ன மட்டும் மாட்டி விட்டுறீங்க
எனக்கு என்னமோ இது ஆபத்தான பொம்மை மாதிரி தோணுது. என்ன பா, நம்ம கண்ணாம்பூச்சியே விளையாடி முடிச்சிட்டோம். காசா ஷின்சான் காணோம், எங்க இருக்காங்க?